ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே நம்மளோட ஐடிவியின் ஸ்டார் டாக்கேஸ் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணுறது உங்களோட நிஷா. ஸோ ஒவ்வொரு செலிப்ரிட்டிஸ் பற்றி ஒவ்வொரு விஷயங்கள் வந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்பெஷல் டேயில் வந்து பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம். அண்ட் இந்த ஸ்டார் டாக்கேஸில் நீங்கள் டெய்லி புது புதுசாக செலிப்ரிட்டிஸோட பர்சனல் விஷயங்கள் ஆகட்டும், அவங்களை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஆகட்டும், மூவிஸ் ஆகட்டும், அதை பற்றிலாம் பார்த்துட்டு வந்துட்ருக்கீங்க. இன்றைக்கி ஒருத்தவங்களை நம்ம சந்திக்க போகிறோம். அவங்கள பற்றி சொல்லணும்னா, இப்போ நம்ம தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஓரியன்டாக ஒரு சில கதைகள் வரும். அதாவது ஹீரோனை மையப்படுத்தி வர கதைகள் ஒரு விஷயம், இன்னொன்று வந்து அவங்களோட ஆக்டிங்காக அந்த படத்தை போய் பார்க்குறது ஒரு விஷயம். அவங்களோட கேரக்டர் அந்த அளவுக்கு ரெஜிஸ்டர் ஆகும்னு சொல்லலாம். அப்படி ரீசன்ட் டேஸில் எல்லாரோட மனசுலையுமே ரொம்ப ரெஜிஸ்டரான ஒரு கேரக்டர் தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், ஐ எம் டாக்கிங் அபவுட் மங்கா. ஸோ மங்காவை தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம். ஐ எம் ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு வெல்கம் ஹர்ட் ஆன் த ஐடிவி. ஸோ வெல்கம் மங்கா டு த ஸ்டார் டாக்கிஸ். ஸோ நெடுஞ்சாலை அப்படிங்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பியூட்டிஃபுல் மூவி இல்லையா? ஒரு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம்னா நெடுஞ்சாலை தான், அந்த ட்ரைவ்னே சொல்லலாம். அந்த ட்ரைவில் வந்து பல விதமான கிளைமேட்ஸ் வரும். ஒருத்தவங்க லாங் ஜர்னி போகிறாங்கன்னா வெயில் ஆரம்பிக்குவாங்க, நெடல் போகும், அப்படியே மழை வரலாம், இட் வில் டிஃபர். ஸோ அந்த மாதிரி இந்த மூவிஸ் பார்க்கும்போது வி ஃபெல்ட் லாட் ஆஃப் திங்ஸ். அப்படியே ஸ்லோவாக போச்சு, ரொமான்ஸ் இருந்தது, ஃபைட் இருந்தது, த்ரில்லர் இருந்தது, எவ்ரி திங் வாஸ் தேர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு மூவியில் தமிழில் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கீங்க. ஸோ வெல்கம் டு த தமிழ் இண்டஸ்ட்ரி. ஸோ ஆடியன்ஸ்கிட்ட நீங்கள் மங்காவா அறிமுகமாகிறதுக்கு என்னென்ன சிரமங்கள் எடுத்துக்கிட்டீங்க? சிரமங்கள்னு சொன்னால் நிறைய சொல்லுவோங்க. ஆக்சுவலாக இது படத்துக்குள்ளே வர்றது இட் வாஸ் ஆக்சிடென்ட்னு சொல்லணும். ஒரு ஃப்ரெண்டு வழியாக தான் தெரிஞ்சது சார் இப்படி படம் பண்ணுறாங்கன்னு. ஸோ தெரிஞ்சோடனே ஐ ஜஸ்ட் வென்ட் ஃபார் த ஆடிஷன். ஸோ ஆடிஷனை போனோடனே அவர் சர்ப்ரைஸ். யூஸ்வலாக ஆடிஷன் சொன்னால் ஒரு பெரிய ஷீட் எடுத்து கொடுத்து இது பண்ணுங்க அது பண்ணுங்க, இது ஒன்றுமே பண்ணல. ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபோட்டோஷூட் மட்டும் வச்சாங்க, ஆறி இருந்தாங்க. ஃபோட்டோ ஷூட் முடிச்சு போனோடனே இதே சைட் சார் அப்போவே சொல்லிட்டாங்க, யூஆர் ஓகே ஃபார் மை கேரக்டர், லெஸ் வீல் சி. I was really surprised. And yeah, he had a confidence that he can make me do. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது அது. அது முடிச்சுட்டு ரெஸ்ட் வி வில் சீன் சொன்னாங்களே, அது இவ்வளோ பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரெஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் நினைக்கிறேன். ரியலி, பிகாஸ் நிறைய நிறைய லாட் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ், ஹோம்ஒர்க் சொல்லணும். ஏன்னா நான் ப்ளஸ் டூ டென்த்தில் தான் இப்படி படிச்சிருக்கேன், இந்த கேரக்டருக்காக நிறைய படிச்சிருக்கேன்னு சொல்லணும். ஏன்னா நிறைய ஃபிசிக்கலி பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்பியாக இருப்பேன் அந்த மூவியில், கொஞ்சம் வெயிட் போட்டிருந்தேன், த்ரெட் பண்ணாமல் ஹேர் கட் பண்ணாமல் அந்த மாதிரி விஷயங்கள் போச்சு. அண்ட் தென் அதுக்கப்புறம் மென்டலி பார்த்தீங்கன்னா ஹேட் நிறைய விஷயங்கள், மங்கா எப்படி நிப்பா, மங்கா எப்படி பாப்பா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சார். அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் போய் நார்மலாக இருக்கும்போது மங்கா மாதிரி அப்படியே மாறுறது அப்படிலாம் இல்லைங்க. கிச்சனில் ஏறாமல் இருந்தேன், இதுக்கப்புறம் ஏற ஆரம்பிச்சுட்டே சொல்லணும். சும்மா போயிருந்தாலும் இப்படியே கை இப்படி வச்சுட்டு நிற்கிற ஒரு ஸ்லாங், அப்புறம் அம்மா வந்து கையில் தட்டுவாங்க, அந்த மாதிரி போச்சு. ஸோ சார் வந்துட்டு இது தாபாவில் தாபா ஓன்ற பண்ணேன். ஸோ என்னால் சார் வந்து தாபாக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே எப்படி பண்ணுறாங்க, ஏன்னா யூஸ்வலாக தாபா எல்லாருமே பார்த்துருப்போம், அங்கே ஃபீமேல் இருக்கிறது ரொம்ப யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணும்போது மங்கான்னு சொன்னால் ஷீ இஸ் நாட் எ விமன் சொல்லணும், ஷீ இஸ் ஸோ மேன்லி. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் நிறைய 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 போச்சு. மேன்லி கூட அந்த ஃபெமினிட்டி மிஸ் பண்ணாமல் யூ கூப் அப் டு த லெவல் வெரி வெல்னே சொல்லலாம். எனிவே காலர் எகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், வெல்கம் டு தி ஸ்டார் டாக்கீஸ். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க, யார் பேசுறீங்க? நல்லா இருக்கேன் மேடம், என் பேர் சிவகுமார். சிவகுமார், எங்க இருந்து கால் பண்றீங்க சிவகுமார்? மேடம், கோத்தகிரி ஊட்டி கேள்வி பண்றீங்களா? யா நெடுஞ்சாலை கேக்கட்டும். இல்ல மேடம், இனிமேதான் பாக்கலாம். ஐயோ, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, ஓகே, உங்களுக்கு வந்து ப்ரமோஷன்ஸ் அதெல்லாம் நீங்க பாத்துるீங்களே, உங்களோட கரெக்டர் பார்த்த உடனே எப்படி ஃபீல் ஆச்சு? மேடம் ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் மேடம், நீங்க சொல்றது புரியல. இல்ல, ப்ரமோஷன்ஸ்ல எல்லாம் வந்து நம்மளோட மங்காவோட கரெக்டர்ஸ் பாத்துるீங்கல்ல, அவங்க எப்படி இந்த படத்துல இருப்பாங்கங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்ல. சோ நம்மளோட தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு இப்படி ஒரு அழகான ஹீரோயின் வராங்கன்னு உடனே எப்படி தோணுச்சு உங்களுக்கு? ஓ மை காட், வெல்கம் அப்படின்னு. மேம் மேம், நான் ஒரு பிரதர் மேம். என்னமா? அவரோட தம்பி பேசுறாங்க.
கண்டிப்பா மேம், சூப்பர் இருக்கு. ஓ வெரி நைஸ், வெரி நைஸ். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்கணுமா? என்னம்மா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தேங்க் யூ சோ மச். உங்க பேர் என்ன சார்? கலைச்செல்வன். கலைச்செல்வன், ஓகே ஓகே. கலைச்செல்வன், இப்படி மூச்சு வாங்குறீங்களே, எங்க ஏதாவது ஓடி வரீங்களா? ஐ திங்க் சோ. எங்க அவங்க லைன்ல இருக்காங்களா? இதோ அப்படி அப்படி வந்துட்டாங்க நினைக்கிறேன். எனிவே, தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங் கலைச்செல்வன். அண்ட் சிவதா, உங்ககிட்ட வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் பத்தி நிறைய பேசலாம் அப்படின்னு வி ஹாவ் பிளான்ட். அதுல வந்து நம்மளோட டைரக்டர் கிருஷ்ணன், ஸோ அவரை பற்றி சொல்லணும்னா, சில்லுன்னு ஒரு காதல், ஒரு லவ்வபிள் சப்ஜெக்ட் இல்லையா? இட் இஸ் லைக் எத்தனை தடவை அந்த படத்தை நம்ம திருப்பி திருப்பி போட்டு பார்த்தாலும் அவங்களோட ஒரு லவ் ஸ்டோரிங்கிறது வந்து ஒரு க்யூட்டான லவ் ஸ்டோரி அதை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவர் பண்ணுற படம் நெடுஞ்சாலை. ஸோ இதில் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரிக்கு என்ன மாதிரி ஒர்க் அவுட்ஸ் போச்சு? ஐ திங்க் கெமிஸ்ட்ரி நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் கூப்பிட்டு சொல்லும்போது வி ஃபீல் ஹாப்பி. வி மஸ்ட் சே தேங்க்ஸ் டு கிருஷ்ணா சார், அது மட்டும் தான் சொல்லணும். ஏன்னா இதில் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தெரிஞ்சா கேட்டால் தெரியல, சார்கிட்ட தான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு சீன், இது இப்போ நானும் ஆரியா இருக்கிறதா இருக்கட்டும், எந்த ஒரு சீன் வந்தாலுமே நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க டீட்டெயில்டாக. ஒரு ஒரு 15 மந்த்ஸ் முன்னாடி உட்கார வச்சு, ரெண்டு பேரும் உட்கார வச்சு இப்படி பண்ணும் அப்படி பண்ணும் அப்படி நிறைய சொல்லுவாங்க. அதில் ஆக்சுவலி எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் சண்டை தான் ஜாஸ்தியாக இருக்குது இந்த படத்தில். லவ் சீன் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ரெண்டு தான் இருக்குது. அந்த ஒன்று ரெண்டு சீன்ஸ் வந்து நல்லா ஆடியன்ஸ்குள்ளே ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு அது ஆன் த ஸ்பாட் எல்லாமே எழுதுனது. எழுதி வச்சு எங்களுக்கு பண்ண வச்சு லைக் வி வர் என்ஜாயிங். சார் சொல்லி கொடுக்கும்போது இட் வாஸ் ரியலி என்ஜாயிங் சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த கேரக்டரோட அப்படியே மிங்கிள் ஆயிட்டீங்கன்னு சொல்லலாம். அப்படியும் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சீன் இப்போ பார்த்துட்டு வந்துடலாமா? யா ஷூர். ஸோ மூவி நெடுஞ்சாலை மூவிலேருந்து உங்களுக்காக பியூட்டிஃபுல் கிளிப்பிங்ஸ் வந்துட்டுருக்கு, ப்ளீஸ் வாட்ச் இட். கடுப்பசிட்ட ஹாப் ஆயில் ஆர்டர் பண்ணிட்டு நீ பாருக்கு போயிட்டே இருக்க. ஆர்டர் கேன்சல் பண்ணிக்க. அப்ப சாப்பிட்டதுக்கு காசு கொஞ்சம் நான் இங்கே வேலை பார்க்குற பொண்ணு, கொஞ்சம் வந்து முதலாளிக்கிட்ட சொல்லிட்டு போங்க, இல்லைன்னா என் வேலை போயிடும். கொஞ்சம் வந்து சொல்லுங்க ப்ளீஸ். வாங்க, உள்ளதா இருக்காரு, போங்க. இல்லை, அவருக்கு ஒரு கால் ஊனும், நீங்க போங்க. That was so, so cute. Because and the variation vandu ippadi kaamichingala enak adu romba pidichirundhathu. And engalukaga andha oru scene edho 1 2 rupayana vittiralam, andha 88 rupaya andha vishayatha engalukaga konjam panni kaamingala. Kadavule, idha konjam kuda expect pannala. Please no, because and the live paakradhukana chance kedaikumbodhu I don't want to miss that. But I'm not at all prepared. Okay, I'll just try. Ena Krishna sir inga irundhaana enak adi vidu. Maybe he's not here, so I'm fine. Fine. இது 1-2 ரூபானா பரவாயில்ல, வெட்டலாம். இது 88 ரூபா. That's enough. 88 ரூபா. That was so cute. Very, very nice. Very nice. So, இதில் வந்து படத்தை பற்றி ஒரு பக்கம் இருந்தாலும், பர்சனலில் வந்து உங்களை பற்றி ஒரு விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டோம். நீங்கள் ரொம்ப சமத்து காலேஜு ஸ்கூல்லலாம் வந்து இப்படி ஒரு பொண்ணாக எங்கேப்பா தேடணும் அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்தீங்க. ஆனால் வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வாழ்த்தை நம்ம அப்பப்போ எட்டி பார்க்கும். கிளாஸ் எல்லாம் பங்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம், உண்மையா? இல்லை வந்து கத்துறது கூவுறது அந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதும் கேள்விப்பட்டோம். இல்லை, கிளாஸ் எல்லாம் பங்க் பண்ணல, ஏன்னா ஒழுங்கான போகணும். ஏன்னா காலேஜ் வீட்லேருந்து ஜஸ்ட் 10 minutes தாங்க. ஃபைனல் இயர் படிக்கும்போது அந்த 4 வருஷமும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஃப்ரெஷர்ஸ் டே வந்தபோது எனக்கு எல்லாருமே சேர்ந்து பண்ணு சொல்லிட்டு வேற ஒன்றும் இல்லை. ஃப்ரெஷர்ஸ் டே நடந்துட்டு இருந்தது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க.
ரொம்ப மொக்கையா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. சோ பேக்ல நின்னு ஹவுல் பண்ணேன். ஹவுல் பண்ணிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா என்னோட ப்ரொஃபசர் என்ன பார்த்துட்டு நிக்கிறாரு. நான் மாத இவ்வளவு நாள் உன்னைத்தான் தேடிட்டு இப்படி ஒரு மகன் உனக்கு இருக்கான்னு கேட்டுட்டு அப்புறம் அம்மா அம்மா யூஸ்வலி காலேஜ் அடிக்கடி வருவாங்க. வந்தோடனே டைரக்டா போட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு விசி இவ்வளவு நல்ல ஸ்டூடெண்ட் இப்படி எல்லாம் பண்ணலாம ஒரு தடவை கூட கூவ சொல்லுங்க அவகிட்ட ஏ முன்னாடி திருப்பி கூவுனீங்களா நீங்க? பட் ரெண்டு ப்ரொஃபசர்ஸ் இருந்தாங்க. அது ஒருத்தர் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. இன்னொருத்தர் சொல்லிட்டாங்க போயிட்டு கிளாஸ்க்கு போயிட்டு பிரச்சனை இல்லை. இப்போ அவங்களோட டச்ல இருக்கீங்களா? யூ நோ தேம் இப்போ ஏதாவது காண்டாக்ட்ல இருக்கீங்களா? காலேஜ் என்னோட ஊரு கேரளா. ஸோ அங்க மாதிரி அங்க கால்டியில தான். ஸோ கோவிலுக்கெல்லாம் போகும்போது என்னோட ப்ரொஃபஸர்ஸ் இல்லை டீச்சர்ஸ் யாராவது பார்க்கறது உண்டு. காலேஜ்க்கு இப்போ போயிட்டு கொஞ்சம் அந்த பாஸ் அவுட் ஆனதுக்கப்புறம் போகல. ஆக்சுவலி தே ஹவ் கால் மீ ஃபார் சம் ஃபங்க்ஷன்ஸ். ஆனால் இங்கே சென்னையில் இருந்தனால ஐ குடன்ட் கோ. பட் அட்லீஸ் ஸோ நைஸ்ல நம்ம வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது வி ஹவ் ப்ரூவ்ட் சம்திங் அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷனுக்கு அப்புறமா அதே இடத்துக்கு நம்ம படிச்சு வளர்ந்த இடத்துக்கு போகிறது தட்ஸ் வெரி ப்ரீஷியஸ் டைம். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஐ ஹோப் ஐ வில் கோ சூன். தட்ஸ் நைஸ். ஓகே. ஸோ நம்மளோட இந்த நெடுஞ்சாலையோடைய அழகான மங்காவோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இனியும் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஐடிவியின் இந்த ஸ்டார் டாக்கேஸில் வி ஆர் கோயிங் ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். ஐடிவியின் இந்த ஸ்டார் டாக்கேஸ்க்கு மீண்டும் உங்கள் எல்லாரையுமே வெல்கம் பண்ணுறது உங்களோட நிஷா. ஸோ நம்மளுடைய சிவதா அவங்க அழகாக நம்ம கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் செம்ம க்யூட்டாக ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெடுஞ்சாலையோட ஹீரோயின். ஸோ அவங்க கிட்ட அடுத்த கேள்வி கேட்டு போகலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி காலர் போயிட்டு வந்துடலாமா? ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ ஹலோ ஹலோ ஹலோ. ஆ வணக்கம். யார் பேசுறீங்க? சந்தோஷ். எப்படி இருக்கீங்க? குட் குட் சந்தோஷ். சந்தோஷ் இங்க வந்து சிவதா இருக்காங்க. பேசுங்க நெடுஞ்சாலை ஹீரோயின். ஓகே மேம். ஹலோ ஹலோ சந்தோஷ் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேம். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன பண்றீங்க நீங்க? நான் படிச்சிட்டு இருக்கேன் மேம். 10th முடிச்சிட்டேன். 10th முடிச்சிட்டீங்களா? ஓகே. ரிசல்ட்லாம் வந்துருச்சா? நான் வெயிட்டிங் மேம். வெயிட்டிங். ஓகே ஃபைன். எப்படி நல்லா பண்ணிருக்கீங்களா எக்ஸாம்ஸ்லாம்? ஐ டிட் வெல் மேம். திஸ் இஸ் சோ நைஸ். அவங்க உங்களுக்கு கேள்வி கேட்கறப்பல நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. தட்ஸ் சோ ஸ்வீட் ஆஃப் யூ. பட் எனிவே சந்தோஷ் நீங்க ஏதாவது அவங்க கிட்ட கேள்விகள் கேட்கணும் ஆசை பண்றீங்களா? மூவி பாத்தீங்களா? எப்படி இருந்தது? ஓகே மேம். சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க விஷஸ் பண்ணுங்க. சூப்பரா இருந்த எக்ஸ்பிரஷன்லாம். थैंक यू. थैंक यू சந்தோஷ். சம எக்ஸ்பிரஷன் மேம். அது அட்லா கடைசில டைம் அட்ல சம எக்ஸ்பிரஷன். थैंक यू. பெஸ்ட் விஷஸ் மேம் ஃபார் யூ. थैंक यू so much சந்தோஷ். थैंक यू. நான் அடுத்த படம் ஏதாவது பண்றீங்களா? அடுத்த மலையாளம் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கு. தமிழ் ப்ராஜெக்ட் லைன்ட் அப்பா இருக்கு. நான் அந்த மலையாளத்துக்கு அப்புறம் தான் தமிழ் ஸ்டார்ட் பண்றது. எனிவே மேம். யா பெஸ்ட் விஷஸ் ஃபார் யூ. யா थैंक यू so much சந்தோஷ். இன்னும் படம் பண்றதா இருந்தா பாருங்க நீங்க. கண்டிப்பா சந்தோஷ் வந்து சந்தோஷத்தை சூப்பரா வெளிப்படுத்தினே சொல்லலாம். இட்ஸ் சோ நைஸ். சந்தோஷ் அப்படின்னு எனக்கு சத்யா அவங்களோட ஞாபகம் வருது. பிகாஸ் ஒரு மூவி வந்து ஒரு அந்த ஃபர்ஸ்ட் லுக் போய் ரெஜிஸ்டர் ஆகிறது வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி திங் இப்போ இருக்கிற இந்த காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரியில். ஸோ அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் நம்ம நெடுஞ்சாலை டைரக்டர் ஒரு பக்கம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூசர் ரெட் ஜெயின் மூவிஸ் அவங்க அஃப்கோர்ஸ் தே ஹவ் ஒர்க் அ லாட். ஆனாலும் மியூசிக் கடல் தாண்டி அலை தாண்டினோடனே நெடுஞ்சாலை டக்குன்னு வந்தது. அந்த அளவுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணது நம்மளோட மியூசிக் டைரக்டர் சத்யா. ஸோ சத்யா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாங்க அண்ட் அந்த பாடல்கள்லாம் கேட்டோன்னே ஹவ் யூ ஃபெல்ட்? எனக்கு ஆக்சுவலி இங்கே சத்யா சார் எனக்கு யாரையுமே தெரியாது. நோ ஃபேங்க் ஐ மஸ் வந்ததுக்கப்புறம் தான் சத்யா சாரை நான் மீட் பண்ணேன். சாங்ஸ் தான் முதல்ல கேட்டேன். நான் வந்து சாங்ஸ் கேட்டபோதே இட் வாஸ் லைக் இந்த எங்கேயும் எப்போதும் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அப்போதுலேருந்தே அந்த சாங்ஸ் எனக்கு பிடிக்கும். ஸோ இது கேட்டோடனே நான் ஃபஸ்ட்டு கேட்டது தாமிரபரணி சாங். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறமா லாஸ்டாக கேட்குறது கடல் தாண்டி. ஐ மஸ்ட் சே கடல் தாண்டி ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப அப்படியே ஹார்ன் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா எல்லாரும் கேட்டுட்டு பார்க்க ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் பார்த்துட்டு எல்லாரும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் அந்த சாங் அந்த சவுண்டு அதை பற்றி தான் சொல்கிறாங்க. படம் பார்த்துட்டு வரவங்க ஆர்ஆரை பற்றி டெஃபினட்டாக அதை மென்ஷன் பண்ணாமல் யாரும் போகிறது இல்லைன்னு சொல்லணும். ஸோ தட் இஸ் ஐ மஸ்ட் சே ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் சத்யா சார். ரொம்ப டவுன் டு எர்த். கிருஷ்ணா சாரும் சத்யா சாரும் ஒர்க் பண்ணுறது நான் ஒரே தடவை தான் பார்த்துருக்கேன். ஒரே அந்த கடல் தாண்டி இதில் வைகநதி காத்தே சாங். ஸோ ஜஸ்ட் ஒன் டே தான் பார்த்துருக்கேன். அவங்க இருக்கிற அந்த ரேப்போ ஐ மஸ்ட் என்ன சொல்லும் ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்லும். பிகாஸ் சச் அ வண்டர்ஃபுல் டீம். ரொம்ப சப்போர்ட்டிவ். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ல. பிகாஸ் வந்து ஒரு டைரக்டர் வந்து தன்னோட ஃபீலை எக்ஸ்பிரஸ் பண்ண நினைச்சாலும் அந்த ஃபீலை கரெக்டாக ஒரு மியூசிஷியனால் பிடிச்சி தான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஐ திங்க் அவங்க ரெண்டு பேர் இருக்கிற அந்த மெயினா இவ்ளோ வந்திருக்குன்னா இட்ஸ் a rapport between them தான் சொல்லணும். ரெண்டு பேருமே they think in the same way.
So it's easy to get an output. That's good. Okay. Anyway, நீங்க லக்கி நினைக்கிறேன். Yeah. அவங்களோட ராப்ல வந்து it works on you too. Yeah. It's nice. Okay. நான் ஒரு பியூட்டிஃபுல்லான பாடல் இப்ப சத்யா சார் அவங்களோட மியூசிக்ல பாத்துட்டு வந்திரலாம். So viewers, உங்களுக்காக. இந்த மூவிக்கும் நம்மளுடைய இந்த சாங்க்கும் ஒரு கற்பனையாக இருந்தாலுமே அஃப்கோர்ஸ் அந்த பாட்டோடு அப்படியே அந்த படத்தோட தழுவின ஒரு பாடல் தான் சொல்லலாம். அண்ட் ஒரு நைட் எஃபெக்டில் ஒரு லவ்வை இவ்வளோ அழகாக காமிக்க முடியும்னா பிகாஸ் த பிக்சரைசேஷன் ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ சினிமாட்டோகிராஃபி அவங்கள பற்றி சொல்லுங்கள். கேமராமேன் சார் ராஜவேல் சார். எஸ். ஆக்சுவலாக டெக்னீஷியன்ஸை பற்றி சொல்கிற அளவுக்கு நான் வளரலேன்னு இல்லை. அவங்க கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ அஃப்கோர்ஸ் யூ வில் ஹாவ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எங்கே எப்படி லைட் வாங்கணும் இல்லை எங்கே எப்படி ஃபேஸ் பண்ணணும் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. எனக்கு சுத்தமாக என்ன இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரி இட்ஸ் டோட்லி டிஃப்ரெண்ட் டு மீ. ஸோ ஃபர்ஸ்ட் மூவின்னு சொல்லி வரும்போதே உள்ளே வந்தபோதே படத்துக்குள்ளே வந்தபோதே ரெடி பக்கு பக்குன்னு ஃபர்ஸ்ட் டேலேருந்து. பட் ராஜவேல் சாராக இருக்கட்டும் அப்படி ஒரு இதுவும் இல்லை. லைக் ஷிவ் இல்லைன்னா மங்கா தான் யூஸ்வலாக கூப்பிட்டுருந்தாங்க. ஓகே. மங்கா லைட் வாங்குன்னு சொன்னாலே அங்கே இருந்து மங்கான்னு கூப்பிட்டாலே தெரிஞ்சிடும் நான் என்னவோ தப்பா பண்ணுறேன். ஸோ அவங்க வந்து சொல்லுவாங்க இங்கே வந்து நல்ல கரெக்டாக லைட் வாங்கிட்டு இந்த டயலாக் சொல்லு அப்படி இப்படின்னு ஹியூஸ் டு சே. பட் நான் அது பண்ணிட்டு இருக்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது நிஜமாவே ஞாபகம் இருக்காது. ஸோ நான் ஏதாவது தப்பு பண்ணாலும் யூ அட்ஜஸ்ட். ஸோ இப்போ இப்போ மங்கா வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அழகாக இருக்காங்கன்னு சொல்லணும்னா ஐ மஸ்ட் சே தேங்க்ஸ் டு ராஜவேல் சார். சீரியஸ்லி பிகாஸ் நம்ம வந்து எந்த எந்த சைடு இருந்தா இல்லை எந்த எப்படி பார்த்தா எதில் நம்ம அழகாக தெரியுங்கிறத ஒவ்வொரு சீனும் வந்து அஃப்கோர்ஸ் தே நோ சார் அண்ட் ராஜவேல் சார் ரெண்டு பேருமே தே வர்க்ட் அ லாட் ஆன் மை லுக்னு சொல்லணும். ஏன்னா டே ஒன்லேருந்து டே ஒன்லேருந்து இல்லை நான் வந்து ப்ராஜெக்டில் ஜாயின் பண்ண போதே இப்படி நிறைய டெஸ்ட் ஷூட்ஸ் நிறைய மேக்கப்புக்காக அதுக்காக இதுக்காக எந்த ட்ரெஸ் போட்டு அப்புறம் ஃபைனலாக ஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் என்னோடய ட்ரெஸ்ஸும் என்னோடய லுக்கே கன்ஃபார்ம் ஆச்சு. அந்த லுக் கன்ஃபார்ம் ஆனாலும் டெய்லி அது அது கொஞ்சம் மைன்யூட்டான திங்காக இருக்கும் நம்ம அப்படியே விட்டுடுவோம். ஆனால் அவங்க வந்து அது கூட பெர்ஃபெக்ட் ஹெட் டு டோ வணக்கம் சொல்லுங்க விஜய் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு
அப்புறம் சொல்லுங்க, நீங்க யார் கூட எல்லாம் போய் படம் பாத்தீங்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனீங்களா? எப்படி ஃபேமிலி கூட போனீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போனோம். அப்படி ஓகே, எல்லாருக்கும் படம் பிடிச்சிருந்தா? ஆ பிடிச்சிருந்து, ரொம்ப பிடிச்சிருந்து. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரியே கிடையாது. அப்படியே ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரியே இல்ல இல்ல. தட்ஸ் சோ நைஸ். ஆக்சுவலி அவங்க தமிழ்ல இது ஃபர்ஸ்ட் மூவி, மலையாளத்துல அவங்க பண்ணிருக்காங்க. அத பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். எனிவே, थैंक यू. थैंक यू so much for calling. யா. சோ நம்மளோட மலையாள மூவிஸ் ஃபாசில் சார் அவங்களோட மூவில வந்து நீங்க ஹீரோயினா மலையாளத்துல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ듀ஸ் ஆனீங்க. சோ அதுக்கு முன்னாடி மூவி, அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி சொன்னோம்னா ரஞ்சித் சார், ஹி இஸ் a very big director. ரஞ்சித் சார் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு 10 டைரக்டர்ஸ் சேர்ந்து ஒரு மூவி பண்ணாங்க. இட்ஸ் லைக் எவ்ரி ஃபிலிம் இஸ் ஜஸ்ட் 10 minutes. சோ அதுல வந்து லால்ஜோ சாரோட மூவியில் ஹீரோயினாக பண்ணேன். மம்முட்டி சார் அண்ட் ஸ்ரீனிவாசன் சார் ரெண்டு பேருமே. அந்த படமே 10 minutes தான், அதில் எனக்கு ஒரு 3 நிமிஷம் அவ்வளோலாம். ஸோ அவங்க சொன்னாங்க ஜஸ்ட்டு வந்து சினிமானா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 10th வந்துட்டு இருந்தேன். ஸோ போகல, சினிமானா என்னன்றது படிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்தேன். ஸோ சில்வர் ஸ்க்ரீனில் ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் சொன்னோன்னா கேரளா கேஃபே சொல்லணும். கேரளா அதுக்கப்புறம் ஒரு 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 ஃபுல்லாக ஃபுல் ஃப்ளஷ்டாக ஒரு ஹீரோயினாக பண்ணது நெக்ஸ்ட் மூவி ஃபாசில் சாரோட மூவி லிவிங் டுகெதர்னு சொல்லிட்டு. சூப்பர். ஸோ இன்ட்ரடியூஸ் எல்லாமே வந்து ஒரு பிளாக் பஸ்டர் டைரக்டர்ஸோட தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரஞ்சித் சார், ஃபாசில் சார், கிருஷ்ணன், இட் இஸ் லைக் யூ ஆர் வெரி லக்கி ஃபார் தட். முன்னாடி உட்காரும் வருது. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு எவ்வளோ இன்டெலிஜென்ஸ் இருக்கோ அதுக்கு டபுள் இருக்கணும் ஒரு ஆக்டருக்கு. ஹி ஹேஸ் டு ரிமெம்பர் ஹிஸ் கேரக்டர், அதோட ஜெஸ்டர்ஸ் ரிமெம்பர் பண்ணும், டயலாக்ஸ் ரிமெம்பர் பண்ணும், எங்கேருந்து எங்கே வரைக்கும் வாக் பண்ணணும் ரிமெம்பர் பண்ணும், லைட் வாங்கணும், நிறைய விஷயங்கள் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் என்னென்ன மனசில் ஓடுன்றத நிறைய விஷயங்கள் பண்ணணும். ஸோ அதனால் அதே தான் கிருஷ்ணா சாரும் பண்ண சொல்லுவாங்க. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்போ இருக்கணும் ஷோதா, மைண்டை ஓப்பனாக வச்சுட்டு என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே வாங்கிட்டு அப்சர்விங் அதுக்கப்புறம் கிருஷ்ணா சாரோட ட்ரைனிங். தட்ஸ் நைஸ், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் வந்து ஐ வி ஹியர் சம்திங் லைக் நார்மலாக ஒரு ஹீரோயின் பண்ணுற கேரக்டர் நான் வந்து பண்ண மாட்டேன், எனக்குன்னு வந்து வெரி இம்பார்ட்டன்ட், அதாவது ஹீரோயின் ஓரியன்டாகவோ இல்லை வந்து அந்த கதையில் உங்களுக்குன்னு முக்கியத்துவம் இருக்கிற மாதிரி கேரக்டர்ஸ் வந்தால் தான் நான் வந்து நெக்ஸ்ட் மூவி கமிட் ஆவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு டாக் கொடுத்துருக்கதா கேள்விப்பட்டேன். தோன்ற மாதிரி இல்லை பண்ண மாட்டேன். பட் எனக்கு என்னெல்லாம் கேரக்டர்ஸ் என்னால் ட்ரை பண்ண முடியுமோ, எனக்கு நல்லா ப்ரெசென்ட் பண்ண முடியும்னு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டர் ஹேஸ் டு தே ஹேவ் டு பி கான்ஃபிடென்ட் இன் சீரியஸ்லி. ஸோ அதுவும் இருந்ததுன்னா ஐல் டூ இட், தட்ஸ் இட். இல்லை இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் தான் பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஐடிவின் ஸ்டார் டாக்கிஸ்க்கு உங்களை மீண்டும் வெல்கம் பண்ணுறது நிஷா. ஸோ நம்மளுடைய சிவதா, சிவதா பியூட்டிஃபுல்லான விஷயங்கள், ரொம்ப அழகான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை அதை மாற்றி அழகழகாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் நெக்ஸ்ட் காலர்கிட்ட பேசிட்டு இனியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசலாம். ஹலோ,
ஹலோ ஹலோ, ஹாய், யார் பேசுறீங்க? ஹலோ, அக்ஷயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அக்ஷயா. அக்ஷயா மங்கா இருக்காங்க, பேசுங்க. ஹலோ சொல்லுங்க மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க, நல்லா இருக்கேன். சொல்லுங்க. படம் பாத்தீங்க மேடம், ரொம்ப நல்லா இருந்தது படம். தேங்க் யூ சோ மச்ங்க. என்ன தெரியுதுன்னா ஸோ சீக்கிரமா வந்து மலையாள மூவி சீக்கிரம் முடிச்சுட்டு ஃபாஸ்ட்டா இங்க வந்துருவீங்கன்னு நாங்க பிலீவ் பண்றோம். ஓகே, ஸோ இந்த படத்துல இன்னொரு முக்கியமான ஒரு பர்சன் ஆரி. பிகாஸ் நார்மலாக வந்து அவரை பற்றி சொல்லணும்னா, ஹீ இஸ் அ பர்சன் ஹூ இஸ் அ ட்ரெய்னர். சேரன் சார் ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு படம் எடுத்துட்டா அந்த படத்துக்கு அந்த கேரக்டர் எப்படி இருக்கணும்னு சொல்லி சேரன் சார்லேருந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்குற ஒரு பர்சன். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த படத்தோட ஹீரோவாக இருக்காரு. ஸோ அவரோட கேரக்டர் அவர் இன்னும் எந்தளவுக்கு எலோபரேட்டாக எந்தளவுக்கு ஒரு கிளியர் கட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ கிளியர் கட்டாக தான் பண்ணுவார். அப்படி ஒருத்தரோட நீங்கள் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரடியூஸ் ஆகிறீங்க இல்லையா? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் யூ வில் பி வெரி லக்கி, பிகாஸ் ஆப்போசிட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் கொடுக்குற ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எதை கொடுத்தாலுமே நீங்கள் டக்குன்னு அதை இன்னும் எடுக்க முடியும் இல்லையா? தட் வில் பி ஸோ ஈஸின்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் ஆரியை பற்றி சொன்னோம்னா இஸ் எ ஃபிசிக்கல் ட்ரெயினர்னு எனக்கு முதல்ல தெரியல. அதுக்கப்புறம் டயட் அது இதெல்லாம் சொல்லி வந்தப்போ தான் அப்புறமா தான் எனக்கு தெரியுது ஹீ இஸ் எ ஃபிசிக்கல் ட்ரெயினர். அது லைக் ஸோ ஜாய், என்ன சொல்றது, அந்த டைம்ல நிறைய டவுட்ஸ் எனக்கு. பாடி எப்படி மெயின், அது எனக்கு ரொம்ப அதிசயமான விஷயம் என்னன்னா, கிருஷ்ணா சார் பாடி இப்படி வேணும் ஆரியன்னு சொன்னா வித் இன் 2 or 3 days அது ரெடி பண்ணிட்டு வந்து நிப்பாரு. 2 months 3 months சொல்ல மாட்டாரு. I was wondering எப்படின்னு. அது ரொம்பவே இதான விஷயம். டுவர்ட்ஸ் எண்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் கிளைமேக்ஸ் முடிச்சு டுவர்ட்ஸ் எண்ட் நிறைய வெயிட் போட வேண்டியது. ஸோ ஹி யூஸ் டு கிவ் டிப்ஸ் ஃபார் தட். அப்புறம் ஆஸ் அன் ஆக்டர் ஐ மஸ்ட் சே இஸ் எ வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். பிகாஸ் நம்ம ஒருத்தர் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் நம்ம, பட் 1 year 2 year அதுக்கப்புறம் என்ன ஆகும்ன்றது தெரியாமல் நம்ம அப்படியே நிற்போம். பட் ஹீ இஸ் லைக் ஹி டஸ் ஹார்ட் ஒர்க் அந்த ரீச் கோல் ரீச் பண்ணுற வரைக்கும் ஹி ஸோ டெடிக்கேட்டட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங். எம்எஸ்ஏ ஹி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ் டு ஏனோ, ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் மூவி, ஸோ ஏதாவது நான் என்னோட பாட்டிலேருந்து ஏதாவது இது இருந்தாலும் ஹி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். வெரி நைஸ், வெரி நைஸ். ஸோ உங்கள் ரெண்டு பேரோட காம்பினேஷனில் ஒரு பியூட்டிஃபுல்லான கிளிப்பிங் இப்போ பார்த்துட்டு வந்துடலாமா? ஸோ நெடுஞ்சாலையிலேருந்து இப்போ யுவர்ஸ் உங்களுக்காக ஒரு கிளிப்பிங், ப்ளீஸ் வாட்ச். டேய் டிஸ்கோ வெட்ரா. டிஸ்கோ வெட்டினா சைடில் முடி கொஞ்சம் சேதாரமாகும், பரவாயில்லையா? எதை வெட்டுறதா இருந்தாலும் முடிக்கிறேன் வெட்டு. அப்போ வெறும் ஸ்ப்ரே மட்டும் அடிச்சுடாட்டா? அந்த மீசை எடுத்துறேன். ஏய் மீசில் கை வச்சா வெட்டி போடுவேன், இடம் போட்ட பயன் நினச்சியா? நாயகன் படத்தில் கூட தான் கமல்ஹாசன் மீசு இல்லாமல் நடிச்சிருக்காரு, அவர் எத்தனை பேர் போட்டு அடிச்சிருக்காரு தெரியுமா? நீ எடுறா. ஏய் ஆத்தா, சீக்கிரம் முடிக்க ஒரு முடிவை சொல்லு, பிஸ்னஸ் கெடுதில்ல. காதலுக்காக அவன் முச்சரை கொடுக்குறான். உசுரை வேணா கொடுக்குறேன், முடியாது. சரி சரி, மீசை வேணா எடுக்கிறேன், ஆனால் வரம் தொட்டியும் விழுக வர மாட்டேன், அதுக்கு ஒப்புக்கொண்டா எடுக்கிறேன். ஒன்றும் வேணாம். ஏன் யோசிச்சு பார்த்தேன், மீஸ் எடுத்தாலும் கமல்ஹாசன் நல்லா தான் இருக்காரு, ஆனா உனக்கு மீஸ் எடுத்தா கொஞ்சம் கன்றாவியா தான் இருக்கும். அது கியூட் சீன்ஸ் எல்லாம், பிகாஸ் ஒரு ஹஸ்பண்ட் ஆக போற ஒரு கேரக்டர் வந்து அப்படியே 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 நிக்கிறது, அடுத்தது உடனே ஃபிளாட் ஆகுறது, அந்த சீனை ரொம்ப அழகாவே மிஸ்டர் ஹாரி பண்ணியிருப்பாரு. அதுக்கேத்த ஒரு கியூட் எக்ஸ்பிரஷனோட நீங்க நின்னனால்தான் அது நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே, ஸோ ஒரு காலர் வந்துட்டாங்க, அவங்க கிட்ட பேசிட்டு வந்துடலாம். ஹலோ. Good evening.
உங்க ஆக்டிங் உண்மையாவே ரொம்ப ரியலா இருந்தது. தேங்க் யூங்க, தேங்க் யூ. கிருஷ்ணா சார் கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் படத்துக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிடுறோம். உங்களை அடுத்த படத்துக்காக ரொம்ப சந்தோஷங்க. இப்படி கேக்குறதே ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஒரு எனர்ஜி கொடுக்குது. இந்த மூவில உங்களோட ஃபேவரட் ஏதாவது ஒரு சீன் இருந்திருக்கும் இல்லையா? இந்த சீன்ல அவங்க சாஞ்சேல செம்மையா நடிச்சாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதோ ஒரு சீன் அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் நீங்க. அது வந்து கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த ₹1 ₹2 இல்ல ₹88. எஸ் அப்ப எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிச்சிருக்கல. ஐ அம் சோ ஹாப்பி. அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப அருமையா பண்ணிருந்தாங்க. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டாரோட என்ன படம் பண்ண போறீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ஒரு காலர் கிட்ட இருந்து அந்த சின்ன சின்ன விஷயம் அண்ட் வந்து உங்களை வந்து டக்குன்னு நம்ம தலைவர் அவரோட படத்துல வந்து அவங்க கற்பனை பண்ணிருக்காங்க அப்படிங்கறத விட ஒரு லக்கி திங் வேற ஏதாவது இருக்கா இல்லையா? I'm so happy. That's nice. Okay, so ஆரி பத்தி இனியும் கண்டினியூவா பேசலாம் நம்ம. பிகாஸ் நம்ம ஒரு இதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பயங்கர பாடி பில்டராக அந்த ரன் பண்ணி அந்த ஜம்ப் பண்ணுறதாகட்டும் அதெல்லாம் வந்து ஹி வாஸ் லைக் அது அப்படியே ஒரு ஹாஃப் ஆஃப் த மூவிக்கு அப்புறமா ஹி வாஸ் ரெடியூஸ் டு த கோர். அவரோட ஹேர் கட், எவ்ரி திங் இஸ் சேஞ்ச். ஸோ ஒவ்வொரு சீன்லேயுமே வந்து அவர் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவ்வளோ விஷயங்கள் கொடுத்து நடிச்சிருக்காரு. அண்ட் அவர்கிட்ட எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா ஹீஸ் குட் இன் எத்திக்னஸ் சொல்லலாம். நார்மலாக ஒரு ஹீரோ ஒரு மூவி பண்ணிட்டாங்கன்னா அடுத்த மூவி பண்ணுறதுக்கு ஷெட்யூல் கொடுத்து போயிடுவாங்க. பட் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஆரி அவர் பண்ண படங்கள் அந்த படம் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் ஹீ வில் ட்ராவல் வித் த டீம். ஸோ அது நாங்கள் பார்த்துட்டு வந்ததில் ஒரு ஜெம் ஆஃப் பர்சன், வி வேர் ஸோ ஹாப்பி. ஸோ அவர் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. யா, பிகாஸ் இந்த டீம் எனக்கும் சொல்லணுன்னா இட் டுக் ஆல்மோஸ்ட் 2.5 இயர்ஸ். நான் செப்டம்பர் 2011 ஜாயின் பண்ணது. நான் வரும்போதே ஹாரி வாஸ் அ பார்ட் ஆஃப் த டீம். ஸோ ஒரு நான் வந்து கிண்டில் பண்ணிவிட்டு சார் 1 இயர் ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி முடிஞ்சது சார், 1 இயர் ஆச்சு வந்து செகண்ட் இயர் ஆச்சு அப்படியே சொல்லிட்டு இருப்பேன். பட் ஆனால் எல்லாரும் என்கிட்டையும் கேட்குற ஒரு விஷயம் தான், ஒரு ஹீரோ ஓகே தே கேன் வெயிட், பட் ஹீரோயின்க்கு 2 இயர்ஸ்னு சொல்கிறது ரொம்ப பெருசு. ஸோ வை டிட் யூ டூ தட் அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. பட் படத்துக்கு ரிலீஸ் முன்னாடியிலேருந்தே இது வரைக்கும் ஐ யூஸ் டு சே ஒன் திங், எனக்கு சார் மேலே கான்ஃபிடன்ஸ் இருக்குது, இந்த படம் மேலே கான்ஃபிடன்ஸ் இருக்குது, என்னோட கேரக்டர் ஆடியன்ஸ்குள்ளே ரீச் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. So waiting for a good movie, I don't think it's a problem. Because ena namakku theriyum and it is going to take you to the next level. Appadi irukumbodhu it is not an issue nenikiren. Ari adhu maridha, Ari pathi sonninga like he still enna solanum oru work edutha adula fulla involved aayi adu panni mudichu adoda outcome paathidu then he will move on to the next thing. Yeah, to the next journey. So Krishna sir is also lucky to have you as a team nenikiren. Because naangella ivlo work pannadha I must say it's because of Krishna sir. Ena he is such a gem of a person, I must say. ஒரு டைரக்டர்ன்ற அதை விட குட் பர்சன் விசே யூஸ்வலி ஒரு 3 Ds வேணும் ஒரு பர்சன், இந்த டெடிக்கேஷன் டிவோஷன் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாமே யூ கேன் சி அப்பார்ட் ஃப்ரம் பீங் அ டைரக்டர் ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க அதை விட்டாலும் ஹீஸ் அ பை ஹார்ட் ஹீஸ் அ வெரி குட் பர்சன் சொல்லணும். ஸோ அவங்களோட அந்த ஒரு டிசிப்ளின் எங்களுக்கும் வந்திருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு சொன்னால் அதான் சொல்லணும். லைக் வி லேர்ன் அ லாட் ஃப்ரம் ஹிம். அப்பார்ட் ஃப்ரம் ஆக்டிங் விட நிறைய விஷயங்கள் ஒரு பர்சனோட லைஃப்ல என்ன ஃபாலோ பண்ணணும் இருக்கும்ல. ஸோ வி ஹவ் லேர்ன் தட் டூ. தட்ஸ் குட். ஸோ எனிவே காலர் வந்துட்டாங்க பார்த்துடலாம். ஹலோ வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், தேங்க் யூ சோ மச் ஃபார் காலிங். அண்ட் இப்போ வந்து நம்மளோட சிவேதா இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுங்க. ஓகே மேடம், குடுங்க மேடம். ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் என்ன சொன்னீங்க? என்னோட பேர் பாரதி மேடம். பாலாஜியா? பாரதி. பாரதி பாரதி. ஓகே ஓகே, சரி சரி, சொல்லுங்க சார். மேடம் சமீபத்துல உங்க படம் பார்த்தேன் மேடம், நெடுஞ்சாலை பார்த்தேன். ஓகே சார். குறிப்பா வந்து நான் வந்து கிளைமேக்ஸ் காட்சி கண்டிப்பா சொல்லி ஆகணும் மேடம். சொல்லுங்க சார். இல்ல நிஜமா சார், அதாவது ஒரு பெண்ணுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப அவசியம் அப்படிங்கிற காட்சி வந்து நல்லா கிருஷ்ணா சார் பிரமாதமா பண்ணிருக்காரு கடைசி காட்சி. ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா ரொம்ப பிரமாதம் இருந்துச்சு மேடம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் உங்கள்ட்ட கேட்கணும் மேடம், அதாவது இந்த படம் ப்ராசஸ்ல வந்து 2.5 வருடமா இருந்தது. ஆமா, 2.5 வருடம் பொறுமையா இருந்து நல்ல ஒரு தரமான தமிழ் படத்தை நடிக்கணுங்கிற ஈடுபாட்டோட நீங்க நடிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். தேங்க்யூ சோ மச். ஏன்னா எங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருந்து, இப்ப நீங்க சொல்றீங்களே அது மாதிரி நல்ல ஒரு ஒப்பீனியன் வரும்ன்ற ஒரு கான்பிடன்ஸ் இருந்து. சொல்லுங்க சார். நல்லா இருந்தது, இது போல ஒரு நல்ல படம் தமிழ் படங்கள்ல நீங்க வரணும்னு நாங்க ரொம்ப ஆசைப்படுறோம் மேடம்.
நினைக்கிறேன் பிரசாந்த். ஸோ அவர் வந்து இஸ் நாட் ஃப்ரம் ஹியர், அவரோட ஃபஸ்ட்டு தமிழ் மூவின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ அவர் நார்மலாக ஒரு வில்லன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அப்போ தான் அந்த கதை களம் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அந்த வகையில் ஹீ பிளேட் அ பியூட்டிஃபுல் திங்னே சொல்லலாம். அவ்வளோ அழகாக அவரோட மூமெண்ட்லேருந்து, அவரோட வே ஆஃப் லுக்லேருந்து எல்லாமே வந்து ரிசம்பிள்ஸ் லைக் ஓல்ட் ரஜினி சார்னு சொல்லி கமெண்ட் பண்ணாங்க. ஐ மீன் சே ஹீஸ் அ தியேட்டர் ஆக்டர். ஸோ அவங்க வந்து பாலிவுட்டில் மர்டர் 2 அதில் வில்லனாக பண்ணாங்க. ஸோ எங்கள் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வரும்போதே இப்போ படத்தில் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான், அதே மாதிரி தான் நேரடியாக அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் பாருங்க. வருவாங்க கடக்கடைன்னு பண்ணிட்டு அப்படியே போயிடுவாங்க, நம்மள அப்படியே நிப்போம். நம்மள வந்து வில்லன் அப்படியே பாடி பில்டர் அப்படியெல்லாம் இல்லாம இஸ் எ பிரைனி பர்சன் பா, அப்படியே எக்ஸலென்ட்டா அப்படியே வந்து ஸ்மூத்தா எனக்கு என்ன தேவை இதான் இதான் அப்படின்னு சொல்லிட்டு படத்துல எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி வருவாங்க. பட் அவ்வளோ வில்லனால இருக்க மாட்டாங்க, அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கு, லைக் இட்ஸ் குட். வருவாங்க என்ன ஒரு சீன் கொடுத்தாலும் ஜஸ்ட் ஒன்று பார்த்து படிச்சு கிருஷ்ணா சார் கிட்ட என்ன போல டிஸ்கஸ் பண்ணி பார்ப்போம். ஸ்பாட்ல அப்படியே கடக்கடைன்னு அந்த வேரியேஷன்ஸ் கொடுக்கறது பார்க்கும்போது எனக்கு ஆமா தட்ஸ் சோ நைஸ். சோ நம்மளோட நெடுஞ்சாலையில இருந்து இன்னொரு கிளிப்பிங் இப்ப பார்த்துட்டு வந்துடலாமா? சோ ஃபேமஸ் உங்களுக்காக எங்களால முடியாதத மங்கா செஞ்சா. நம்ம சமைச்சதை இவன் சாப்பிடலையே, பின்ன எப்படி இப்படி இதை வச்சு தொட பர்ச்சேஸ் பண்றேன்னு தானே சொல்லிட்டு போனான். இப்படி எங்கிட்டு பார்த்தா சாராயத்தை குடிச்சானா இல்லை சாக்கடையை குடிச்சானா? இருக்கிற வேலையில் இது ஒரு வேலையா? இதில் முக்கியம் நல்லா தொடப்பா. என்ன மலவாடை வேறு வருது, ரெண்டு பையில விடுத்துக்கிட்டு பயக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? மற்றவங்களை விட நீ என்ன நினைக்கிற? உனக்கு இவனுக்கு ஏதோ தொடர் இருக்குன்னு சந்தேகப்படுறேன். சந்தேகம்லாம் வேண்டாம், அதான் உண்மை. என்னப்பா சொல்ல வர்ற? இவன் எனக்கு தான் பிறந்தாளான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. எனக்கும் ரொம்ப நாளா அதே சந்தேகம் தான். யார்கிட்ட போய் கேக்க? வெல்கம் பேக் டு த ஷோ. நம்மளோட ஐடிவியின் இந்த ஸ்டார் டாக்கீஸில் சிவதா அவங்களோட பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த விஷயத்தில் நெக்ஸ்ட்டாக ரொம்ப நேரமாக நம்ம வந்து மூவிஸ் பற்றி நெடுஞ்சாலை பற்றி நிறைய பேசினதால கொஞ்சம் பர்சனலாக போகலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ உங்களோட லைஃப்பில் நீங்கள் யாருக்காவது சாரி சொல்லணும் இல்லை தேங்க் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது நினச்சிருக்கீங்களா? நிறைய பேர் இருக்காங்க, பிகாஸ் நான் இப்போ இருக்கேன்னா சிவதாவில் மட்டும்னு சொல்ல முடியும், நிறைய பேரோட ஃபர்தர் நான் இப்போ இங்கே இருக்கேன். எஸ் ஆஃப்கோர்ஸ். ஃபர்ஸ்ட் ஐ மஸ்ட் சே தமிழில் ஐ மஸ்ட் சே தேங்க்ஸ் டு கிருஷ்ணா சார், என்டையர் நெடுஞ்சாலை டீம், என்னோடய ஃபேமிலி, வண்டர்ஃபுல் ஃபேமிலி, அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அப்பா அம்மா அக்கா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி ஐ மஸ்ட் சே தேங்க்ஸ் டு மை அம்மா, ஏன்னா எங்கே போனாலும் என்னோட நிழல் மாதிரின்னு சொல்லுவோம்ல. ஐ மஸ்ட் சே ஐ அம் பிளஸ் டு ஹேவ் தம் அஸ் மை பேரண்ட்ஸ், ஏன்னா அவங்க இல்லைன்னா, பிகாஸ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு படத்தில் வரேன்னு சொல்லும்போது எவ்ரி ஒன் வில் பி லைக் வேணுமா வேண்டாமா அந்த மாதிரி. பட் ஆனால் எனக்கு இது பிடிக்குது ஸோ பண்ணுறேன். ஓகே பண்ணுறது எதுவாக இருந்தாலும் தெளிவாக இருப்பாங்க, இது பண்ண போகிற இதோட பாசிட்டிவ்ஸ் தான் நெகட்டிவ்ஸ் தான். ஸோ நீ சூஸ் பண்ண, வில் சப்போர்ட் யூ, கோ இன் த ரைட் வே. அதுக்கப்புறம் வென்எவர் யூ ஃபீல் யூஆர் ஸ்டாப்னா யூ கேன் கம் பேக் அப்படி தான் சொல்லுவார். ஸோ எல்லாமே தெளிவாக தினோ வாட்ஸ் நெக்ஸ்ட்ன்றத அவங்க டீட்டெயிலாக அன்றைக்கி சொல்லிக் கொடுப்பாங்க, நான் டிசைட் பண்ணோம். பட் ஃபைனல் டிசிஷன் இஸ் மைன். தட்ஸ் நைஸ். ஐம் ஹாப்பி, ஐம் ஹேவிங் அ வண்டர்ஃபுல் இது. அண்ட் மெயினாக கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், பிகாஸ் இப்போ இங்கே வந்திருக்கேன் வாட்ஸ் நெக்ஸ்ட் கேட்டால் எனக்கு தெரியாது. ஸோ இது வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காங்க, ஸோ அவங்களுக்கே தெரியும் நெக்ஸ்ட் என்னன்றது. ஸோ அப்படியே போயிட வேண்டியதுதான். சாரி சாரி நிறைய பேர்கிட்ட, இப்போ ஹர்ட் சம்மன் தெரிஞ்சு யாரையும் ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல, பட் தெரியாமல் என்னோட பேச்சு இல்லைன்னா என்னோட டீட்ஸில் ஏதாவது யாராவது ஹர்ட் ஆயிருந்தாங்கன்னா எல்லாருக்குமே சாரி. மொத்தமாக சாரி சொல்லிட்டீங்களா? சாரி மைண்டில் இருப்பாங்க இல்லையா? மேபி இன் ஸ்கூல் டைம்ஸ் ஆர் காலேஜ் டைம்ஸ் இல்லை அப்படி அவ்வளோவா எல்லாம் பண்ண அவ்வளோ இதில் அப்படியே ஒரு சின்ன பொண்ணா சரி ஓகே இல்லை எதுவும் தப்பு பண்ணியிருந்தாலும் அப்பவே சாரி பண்ணி சாரி சொல்லி கிளியர் இமீடியட்டாக சாரி சொல்லிடுறேன். பிகாஸ் ஒருத்தர்கிட்ட மனசில் அப்படி ஒரு விரோதம் வச்சுட்டு அப்படி நடக்கிறது இல்லை, எதுவாக தோணாலும் ஸ்ட்ரைட்டா சொல்லிட வேண்டியதான். ஓகே பின்னாடி நின்னு பேசுறது இல்ல அப்படி ஒரு பகை வச்சிட்டு அப்படி இல்ல. ஓ இப்படி ஒரு நல்ல பொண்ணு கிட்ட பேசுறது, காலர் வந்துட்டாங்க அவங்க கிட்ட பேசுறது. ஹலோ 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 ஹலோ. ஆ ஹாய், யார் பேசுறீங்க? ஹலோ. ஆ ஹாய், யார் பேசுறீங்க? நாங்க மேடம் சௌமியா பேசுறோம். சௌமியா?
சோஃபியா ஓகே எப்படி இருக்கீங்க நிச்சயமா மேடம் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க பேரு சிவதாங்க முக்கவாசி பேர் இப்படிதாங்க சிவதா அடுத்த படம் குடி சீக்கிரம் இருக்கும் நினைக்கிறேங்க ஏன்னா இப்போ மலையாளத்துல தான் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு சோ குடி சீக்கிரம் பண்ணிடுவேன் தேங்க்யூங்க உங்களோட இந்த சப்போர்ட் அண்ட் லவ் எப்பவுமே இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நல்லா வரணும் நல்லா மேலும் மேலும் செம்ம நடிப்பு மேடம் சான்ஸே இல்ல தேங்க்யூ தேங்க்யூ மேடம் தேங்க்யூ சோ மச் நாங்க எதிர்பார்க்கவே இல்ல நாங்க தேங்க்யூ தேங்க்யூ Thank you so much for calling. Anyway, எங்களோட தானி தலவியோட லைன்அப்ல நீங்க வந்துட்டீங்கன்னு நினைக்கும்போது I'm so happy. நிறைய பேர் இப்படி இது கம்பேர் பண்ணும்போது I feel நான் சொல்வேன் அவங்களோட ஃபேன்ஸ் யாராவது இருந்தா வந்தா I have a long way to go but really feeling happy because நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டு அது ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்றாங்கன்னு சொல்லும்போது ஆமா and உங்ககிட்ட இருந்து நிறைய எக்ஸ்பெக்ட்டும் பண்றாங்க அக்செப்ட் மட்டும் இல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு எனிவே சோ நம்மளோட இந்த நெடுஞ்சாலை இருந்து அழகான இன்னொரு பியூட்டிஃபுல் சாங் பார்த்துட்டு வந்துடலாமா சாங் ப்ளீஸ் எனக்கும் சொல்ல சொல்ல வேண்டிய இல்லை அம்மாவுக்கு ஆட்டோமேட்டிக்கலி புரிஞ்சு எதாவது தப்பு பண்ண என் மூஞ்சி பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ நானும் அதுக்கப்புறம் நான் திருட்டுத்தனம் பண்ணோன்னு நினைப்பேன் இருந்தாலும் அப்புறமா போய் சொல்லிருப்பேன் சொல்லிடுவேன் இப்படி பண்ணினேன் ஸோ தட்ஸ் இட் ஒளரிடுவீங்கன்னு சொல்லாம ஒளரிடுவேன் இல்லை பட் ஐ வில் சே இட் அம்மா கிட்ட அம்மா இப்படி கன்வே பண்ணிடுவீங்க ஆமா கன்வே பண்ணிடுவேன் ஸோ அதனால ஐ மஸ்ட் சே இது வரைக்கும் என் லைஃப்ல நான் இப்படி சொல்றது ஐ திங்க் இட்ஸ் அ
இட்ஸ் குட் ஃபார் மீன்னு சொல்லணும். இது வரைக்கும் லைஃப்ல அம்மா அப்பாவை அம்மா கிட்ட ஸ்பெஷலா ஷீஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட், வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லணும். எனக்கு மறைச்சது ஒண்ணுமே இல்லை, ஒரு விஷயம் கூட இல்லை. என்ன எல்லாருமே சொல்லுவாங்க காலேஜ் முடிச்சு விட இங்க வரைக்கும் வந்துருவாங்க போய் சொல்றீங்க, இல்ல அது வரைக்கும் மறைச்சது ஒண்ணும் இல்லை. இல்ல ஆக்சுவலி இதோட கிரெடிட் உங்க அம்மாக்கு தான் போகும். நடந்ததே என்னமோ கிடக்கிறேன் இந்த அழகான பொண்ணோட ஒரு பியூட்டிஃபுல் கிளிப்பிங்ஸ் நெடுஞ்சாலை படத்துல இருந்து பார்த்துட்டு வந்துடலாம். வியூவர்ஸ் ஃபார் யூ. மாஸ்டர் அர்ஜென்ட்டா ஒரு கோழி பிரியாணி போடுங்க. அது என்ன ஆஃபைல முட்டை எடுத்து படக்குன்னு தட்டி விட்டு கொடுக்கறதுக்கு பொரோட்டா மிஞ்சி போச்சுன்னா 10-15 நாள் சென்று விற்கிறோம். பிரியாணி நாத்த எடுத்துறாது, அதெல்லாம் ஏற்கனவே போட்டு வைக்க முடியாது. ஐயோ மாஸ்டர் இது விற்கிறதுக்கு இல்ல அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஓகேல திங்கிறவனுக்கு பராட்டாவும் சாலம் பத்தாத. ஏன் தொண்டைக்கில மாட்டிக்குமாமா, நான் வந்து நல்லா இப்படி கிட்டி விட்டுமா. நான் வாக்கு கொடுத்துடு மாஸ்டர். நீ வாக்கு கொடு, முதல்ல எனக்கு சம்பளத்தை கொடு. மணி ஒரு கோழி போடுறா. அப்படியே ஒரு குஞ்சை ராணிய போட்டு கவந்துட்டீங்களே சார். That was a beautiful scene. And in this scene, la vandu specifica aria vandu paarati avanum na solren. Because oru normally oru fight scene ku na oru choreographer irupanga, oru dance oru song ku na oru choreographer irupanga. Ana ivar panna and shots inge irundha anga area adu odachi idu katti idu. Single shot. Single shot na? Same, single take. My God. Because அந்த அளவுக்கு அவருக்குள்ள அந்த கேரக்டர் உள்வாங்கினால தான் ஹி கேன் மூவ் ஆன் டு த எங்க கேமரா இருக்கும் எங்க லைட்ஸ் இருக்கும் எல்லா பக்கத்துக்கும் காமன் அப்படி டக் 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 டக்னு போயிட்டு அதுக்கு நிறைய ரிஹர்சல்ஸ் போச்சு. நிறைய ரிஹர்சல்ஸ் எல்லாருக்குமே சேர்ந்து அப்படி இப்படி இப்படி அண்ட் சிங்கிள் டேக்ல இட் வாஸ் ஃபைன். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் காலர் இருக்காங்க பார்த்துக்கலாம். ஹலோ 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 ஆ ஹாய், யார் பேசுறீங்க? சொல்லுங்க. ஹலோ பெரியவங்களுக்கும்
அந்த விஷயத்தில். ஸோ அண்ட் இப்போ வந்து நான் முக்கியமான ஒரு ஒருத்தவங்களை பற்றி பேசி ஆகணும். பிகாஸ் ஒரு மூவி ஒரு ஓடிஃபுல்லாக ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகிருக்கு. இப்படி ஒரு மூவி வந்தது வெளில தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து ரெட் ஜெயின். ஆமாம். ஸோ அவங்க இந்த படத்தை வாங்குறாங்க அப்படின்னோடனே ஹாவ் யூ ஃபெல்ட்? டூ இயர்ஸ் எக்ஸாம் இதுக்கு நம்ம எழுதிட்டு வெயிட் பண்ணி ரிசல்ட் வரும்போது நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கேன். ஸோ இவங்க ஏன்னா அது ஆடியன்ஸ் கிட்ட ரீச் பண்ணா அதுதான் நம்ம மெயினாக எடுக்கிறோம். ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு ஹேண்ட்ஸ் கிட்ட போயிருக்குன்னு சொல்லும்போது எவ்ரி ஒன் வேற ஒன்று கிளவுட் நைன் கிருஷ்ணா சார் டென்ஷன் அப்படியே போச்சு. ஸோ இட் வாஸ் நைஸ். அப்புறம் உதய் சாரும் படம் பார்த்துட்டு வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னபோது ஃபெல் ரியலி ஹாப்பி. தட்ஸ் நைஸ், தட்ஸ் நைஸ். ஸோ அது இப்போ வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஒரு ஒரு அழகான ஒரு மூவியை நீங்கள் எடுத்து கொடுத்துருக்கீங்கிறதுல வி ஆர் ஸோ தேங்க்யூங் யூ. உங்களோட சார்பாக சொல்லிடுறேன் தேங்க்யூ. எனவே உதய் சார் கிட்ட டேரெக்டாகவே சொல்லியிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் சார். இது எனவே நாங்கள் உங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறோம். எனவே இந்த ஒரு ஒன் ஹவர் எங்களுக்கு போனதே தெரில அந்த அளவுக்கு ஒரு யூ ஆர் லைக் ஸோ ஃப்ரெண்ட்லி. ஸோ அந்த கம்ப்ளீட் அந்த டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸில் வந்து நீங்கள் எப்படி ஃப்ரெண்ட்லியாக இருந்திருப்பீங்க, அந்த மூவி டீமோட எப்படி போயிருக்குங்கிறத ஐ வி கேன் இமேஜின். ஸோ நைஸ் ஆஃப் யூ. ஸோ ஐ நீட் ஸோ மச். ஏன் சக்ஸஸ்ஃபுல் யூஸ்வலாக நானும் ரொம்ப பேசுறது இல்லை, உங்கள் கூட உட்காந்து நீங்களும் பேச வச்சிட்டீங்கன்னு சொல்லணும். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஒரு ஒன் ஹவர் போனது தெரில, ஐ ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் தேட். அண்ட் இனியும் நிறைய மூவிஸ் பியூட்டிஃபுல்லான நல்ல நல்ல கேரக்டர்ஸ் செலக்ட் பண்ணும். அண்ட் உங்களை வந்து வேறு வேறு ஜானரில் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஐடிவியின் சார்பாக வந்து விஷ் பண்ணிக்கிறோம். அண்ட் அதோட ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறோம். ஸோ மீண்டும் ஒரு பியூட்டிஃபுல் மூவியோட இன்டர்வியூவில் எங்களை சந்திக்கிறோம். கண்டிப்பாக. நைஸ் மீட்டிங் யூ. சே. ஸோ வியூவர்ஸ், நம்மளோட ஐடிவியின் இந்த ஸ்டார் டாக்கீஸ் பியூட்டிஃபுல்லாக இந்த ஒன் ஹவர் அவ்வளோ அழகான சீன்ஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு முடிஞ்சிருக்கு. மீண்டும் இன்னொரு ஸ்டாரோடு உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.